அன்புள்ள தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன் என்று. ஆம், அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களிலே நீதியை செய்து கர்த்தருக்கு பிரியமான நன்மை உண்டாகும்படியான நாம் காரியங்களை செய்து கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ்வோமேயானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த பூமியிலே நம்மை வலிகி பெருகி அநீதிமானுக்கு முன்பாக நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை பெற்று நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் எத்தனை தடவை விழுந்தாலும் அவனை கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறார், அவன் எழுந்திருப்பான். அநீதிமானோ விழுந்து போனால் அவனை தூக்கி நிறுத்த ஒருவரும் இல்லை, அவன் அப்படியே சடுதியாக அழிந்து போவான். மீண்டுமாக, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒருவனுக்கும் ஊழியம் செய்யாத ஒருவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறது. மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தி அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய கிரியைகளை சுவிசேஷகமாக அறிவிக்கிறவனுக்கும் தேவனுடைய சுவிசேஷகத்தை அறிவிக்காத ஒரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் ஒரு உவமையை வேதத்திலே வாசிக்க முடியும். ஒரு ராஜா தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் தன் ஊழியக்காரனிடத்திலே பகிர்ந்து கொடுத்துவிட்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போகிறான். அவன் திரும்பி வந்து தன் ஊழியக்காரர்களை அழைத்து, உனக்கு இத்தனை தாளம் தந்தேன், நீ அதை என்ன செய்தாய்? இன்னொருவனை அழைத்து, உனக்கு இத்தனை தாளம் தந்தேனே, நான் என்ன செய்தாய் என்று கேட்கிறான். அப்படி ஒவ்வொரு இவரிடம் கேட்கும் போதும், ஒருவன் நான் ஐந்தை பத்தாக செய்தேன் என்று சொல்கிறான், ஒருவன் இரண்டை நான்காக செய்தேன் என்று சொல்கிறான், இன்னொருவன் நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர் என்று எனக்கு தெரியும், ஆகவே உன்னுடைய தாளந்தை புதைத்து வைத்து இந்த ஒரு தாளந்தை நீர் பெற்றுக்கொள்ளும் என்று கொடுக்கிறான். இந்த ஓமைகள் மூலமாக அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஓமையை குறித்ததான முழு விளக்கம் இன்னொரு வீடியோவில் நான் போடுகிறேன். கர்த்தர் ஒரு மனிதனை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டு அவனை உருவாக்குகிறார் என்றால், ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்று இந்த பூமியிலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்தோம், சந்தோஷமாக வாழ்ந்தோம், செல்வந்தனாக வாழ்ந்தோம், பெயரும் புகழோடு வாழ்ந்தோம் என்று கடந்து போவதற்காக அல்ல. நாம் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியையும் பிறரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்ததான சுவிசேஷகத்தை அறிவிக்கும்படியாகத்தான் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நீதிமானாக்கியிருக்கிறார். ஆகவே அவர் சிலுவையிலே சிந்திய அந்த இரத்தம் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சுமந்து கொண்டு நம்மை அந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கினார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாகத்தான் அவர் இதை எழையலாம் செய்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. மனிதனுக்கு முன்பாக என்னை அறிக்கையிடுகிறவனை என் பிதாவின் முன்பாக நான் அறிக்கையிடுவேன்,
மனிதனுக்கு முன்பாக என்னை அறிக்கையிடாமல் மறுதளிக்கிறேன், பிதாவுக்கு முன்பாக நானும் மறுதளிக்கிறேன். அப்போ இந்த பூமியிலே ஏதோ வாழ்கிறோம் என்கிற வாழ்க்கை மட்டும் முக்கியமல்ல, நாம் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நாம் என்ன நன்மையான காரியங்களை செய்தோம் என்று நாம் ஒரு வீசை நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதம் சொல்லுகிறது, தன்னை போல பிறரை நேசிக்க வேண்டும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்மீது வைத்த அந்த நுகமும் சுமையும் மிக லகுவானது தான். நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே கடினமான அந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. இந்தோ கர்த்தராக இயேசு கிறிஸ்து எல்லா பிரமாணங்களையும் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் உண்டாக்கி அன்பு என்கிற அந்த கட்டளைக்குள் கொண்டு வந்து இருக்கிறார். அதான் சொல்கிறார், தன்னை போல பிறரை நேசி என்று. ஒருவன் தனக்கு தீமை செய்ய நாம் ஒருபோதும் விரும்ப மாட்டோம், ஆகவே நீனும் பிறருக்கு தீமை செய்யாதே. நம்முடைய இக்கட்டு நேரத்திலே நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று நாம் நினைப்பதுண்டு. அப்படி போல நாமும் பிறருடைய இக்கட்டு நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து அப்படித்தான் இந்த பூமியில் நமக்கு முன்மாதிரியாக இருந்தார். அவர் எல்லா ஜனங்களையும் நேசித்தார், எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ நாமும் அவரை போல நாம் அவருடைய சரீரத்திலே ஒரு அவயமாக காணப்பட வேண்டும். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா தோட்டக்காரர், கிறிஸ்து திராட்சை செடி, நாமும் அதன் கொடிகள் என்று. நாம் கொடிகளோடு செடியோடு இணைக்கப்பட்ட கொடியாக இருக்க வேண்டுமே தவிர செடியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கொடியாக இருக்கக்கூடாது, கனி கொடுக்கிற கொடியாக இருக்க வேண்டும். வெட்டி எடுக்கப்பட்ட கொடி வந்து ஒரு நாளும் கனி கொடுக்காது. அதனுடைய இருதயத்திலே நல்ல சிந்தனை, நல்ல காரியங்கள், நன்மை செய்கிற காரியம் ஒன்றுமே இருக்காது. யாரை வஞ்சிக்கலாம், யாரை ஏமாற்றலாம், யாரை பொய் சொல்லலாம், இந்த உலகத்திலே நாம் எப்படி செல்வந்தனாகலாம், எப்படியெல்லாம் நாம் பிறருடைய பொருட்களையோ இல்லை சொத்தையோ இல்லை பிறருடைய பணத்தையோ அபகரிக்கலாம் என்கிற சிந்தை தான் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிற அந்த திராட்சை செடியின் கொடியாக இல்லாதபடிக்கு அதிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கனி கூடாத கொடியாக இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, கனி கொடாத கொடியெல்லாம் வெட்டி அது சுட்டு எரிப்பதற்குத்தான் பயன்படுத்தப்படும், அது அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு நன்மை செய்து பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு ஒரு நாளும் தீமை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தீமை செய்கிறவன் தேவனை அறியான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தீமை செய்கிறவர்கள் தேவனை அறியவில்லை, அவர்கள் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவர்கள் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். ஆகவே நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாக இருப்போமேயானால் இந்த உலகத்திலே வாழும்போது சுயநலவாதியாக வாழாதபடிக்கு பிறர் நலம் கருதி நாம் வாழுகிறவர்களாக இருப்போம். நாம் இம்மைக்குரியவர்கள் அல்ல, மறுமைக்குரியவர்கள் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த உலக வாழ்க்கை மாத்திரம் நமக்கு முக்கியம் அல்ல, இன்னொரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அழிவில்லாத வாழ்க்கையாகிய அந்த பரலோக வாழ்க்கைக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. அதாவது விழித்திருந்தால் தூங்காமல் விழிச்சிருந்தில்லை, அதாவது எப்பொழுதும் கவனமாக இருந்து வாழ்க்கையிலே நாம் வாழும்போது எப்படி வாழ வேண்டும் என்கிறதே தேவனிடத்திலே ஜெபித்து கற்றுக்கொண்டு அந்த விழிப்புணர்வோடு நாம் நன்மை செய்கிறவர்களாக தேவனுடைய கட்டளையாகிய அன்பின் கட்டளையை கடைபிடிக்கிறவர்களாக வாழ வேண்டும். ஒருவேளை நாம் தீமை செய்கிறவர்களாக பிறரை மனவேதனைக்கு உட்படுத்துகிறவர்களாக
இல்லை பிறருடைய பொருட்களை அபகரிப்பவர்களாக, இந்த உலகமே நாம் காண்கிற இந்த உலகம்தான் பெரியது என்று எண்ணிக்கொண்டு இந்த உலகத்தின் வேஷத்தை தரித்து கொண்டு இந்த உலகத்திலே பிறருக்கு தீமை செய்கிறவர்களாக நாம் வாழ்வோமே ஆனால் வேதம் செல்லுகிறது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று. இன்றே மனம் திரும்புங்கள். தீமையான வழிகளை விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமான நன்மையான வழிகளை கை கொண்டு உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் சிந்தைகளையும் மாற்றிக்கொண்டு புதிய மனிதனாகிய கிறிஸ்துவினாலே கழுவப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அந்த மனிதனை தரித்து கொண்டு இந்த பூமியிலே நாம் மனம் திரும்பி கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக காணப்படும் முடியும். இன்றே உங்களுடைய இருதயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் ஒரு நாளும் நம்மை கை கொடுக்காது. நமக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த சரீரத்தை குறித்தே நாம் எப்பொழுதும் மேன்மை பாராட்டி கொண்டு இந்த சரீரம்தான் நாம் நாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போர்வை என்று வேதம் சொல்லுகிறது. ஆ பிரியமானவர்களே, இந்த போர்வையை களைந்து போட்டுவிட்டு மனிதன் ஒரு நாள் இந்த போர்வையை விட்டு வெளியே செல்கிறான். செல்லுகிற அந்த மனிதன் எங்கே செல்லுகிறான்? அவன் பரலோகத்திற்கு செல்லுகிறானா இல்லை நரகத்துக்கு செல்லுகிறானா? அவனுடைய ஆத்மா இளைப்பாறுதலுக்குள் செல்லுகிறதா இல்லை இருளும் அந்தகாரமான இருளுக்கு இடத்திற்கு செல்லுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் கனி கொடுப்போமையானால் நிச்சயமாக நாம் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்போம். நாம் பிறருக்கு தீமை செய்யாதபடிக்கு, பிறருடைய பொருள்களை அபகரிக்காதபடிக்கு, பிறரை வஞ்சியாதபடிக்கும், பிறரை துன்பப்படுத்தாதபடிக்கும், பிறரை துக்கப்படுத்தாதபடிக்கும், பிறருடைய மனதை புண்படுத்தாதபடிக்கும் நாம் இந்த பூமியிலே வாழ்வோமையானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய் என்று அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளுகிறவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக இருப்போமையால் நிச்சயமாக நாம் தேவனிடத்தில் சேருகிறவர்களாக இருப்போம். ஆப்பிரியமானவர்களே, ஏதோ இந்த வார்த்தை அசால்ட்டாக நீங்கள் எண்ணிவிடாதபடிக்கு, இந்த வார்த்தை கிறிஸ்துவனிடத்தில் நாம் சேர்க்கிற ஒரு பாலமாக, இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நீங்கள் கனி கொடுக்காத ஒரு கொடியாக இதுவரைக்கும் இருந்திருப்பீர்கள் ஆனாலும் கர்த்தர் உங்களை அரவணைக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இன்றே மனம் திரும்பி உங்களுடைய தீமையான வழிகளை, பாவ வழிகளை, பொல்லாப்பான வழிகளை, தீமை செய்கிற வழிகளை விட்டுவிட்டு தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இனி என் பாவங்களையெல்லாம் என்னுடைய தீமையான வழிகளையெல்லாம் நான் விட்டுவிட்டு உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன் என்னை மன்னியும் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்புவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக ஆகிவிட்டது என்று யோவான் சுவிசேஷகன் பிரசங்கித்தான். இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் பிரசங்கித்தார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று. அதுக்கு பின்பு வந்த 12 அப்போஸ்தலர்களும் அதைத்தான் போதித்தார்கள், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று. நாமும் இன்று அதைத்தான் சொல்லுகிறோம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, மனிதனுடைய இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. அந்த இருதயத்தை நாம் மாற்றி கர்த்தருக்கு பிரியமாக அன்புள்ள பிள்ளைகளாக, பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக, தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாக வாழுவோம். அப்பொழுதுதான் நாம் கர்த்தரிடத்தில் சேர முடியும். இங்க அந்த பயபக்தி நமக்குள் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆளுகை செய்து நம்மை வழிநடத்தும்படியாக நம்மை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த சரீரத்தை மாத்திரம் நாம் நேசிக்கிறவர்களாக இருந்தால் இந்த உலகத்திலே எல்லோரும் விட மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம்.
இம்மைக்காக மாத்திர நாம் கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமேயானால் எல்லோராலும் நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று. ஆகவே இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது, அது அழிவில்லாத வாழ்க்கை. இந்த பூமியின் வாழ்க்கை அதிகபட்சம் 80-100 வருடங்கள் வாழ்கிறான் மனிதன். அதற்கு பின்பு எங்கே போகிறான்? ஆகவேதான் நம்முடைய மூதாதையர்கள் சொல்வார்கள், செத்து போய்விட்டான் என்று. அவனுடைய சரீரம் செத்துற்று அவன் போய்விட்டான். சரீரம் அது எங்கிருந்து வந்ததோ அங்கே போய்விட்டது, ஆயத்தமாகிவிட்டது. அவன் வெளியே போய்விட்டான். எங்கே போனான் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நாம் போவது இளைப்பாறுதலுக்குள். இளைப்பாறுதலிருந்து நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போகிறவர்களாக இருக்க வேண்டும். இருளும் அந்தகாரம் உள்ள இடத்திற்கு போய்விடக்கூடாது. அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நியாய தீர்ப்பு நாளிலே நம்முடைய நாம் அவரிடத்தில் என்ன சொல்லலாம், அன்னைக்கு வாதாடுகிறது வழக்காடுகிறது போல, மனிதன் வழக்காடுவது போல அங்கே வழக்காடி நாம் நம்முடைய திறமைகளாலே நம்முடைய மூளையாலே தப்பித்துக் கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அல்ல. நியாய தீர்ப்பு இந்த பூமியிலே, மனிதனுக்கு நியாய தீர்ப்பு இந்த பூமியிலே தான் நடக்கும். அவன் மரணத்துக்கு முன்பாகவே அவனுக்கு அவனுடைய காரியங்களை குறித்து கர்த்தர் நியாயம் தீர்த்து விடுவார். அவன் மரித்து போகும்போது அவன் நியாயம் தீர்க்கப்பட்டவனாக தான் அவனுடைய ஆத்மா போகிறதே தவிர, அவன் அதற்கு அங்கே போய் நியாயம் அங்கே ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்குமே தவிர நியாய தீர்ப்புலாம் ஒன்றும் கிடையாது. நியாய தீர்ப்பு இந்த பூமியிலே முடிந்துவிடும். அங்கே ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கும், தீர்ப்பினால் தான் இருக்கும். இடது பக்கம் போ வலது பக்கம் போ, இதைத்தான் அவர் சொல்ல போகிறார். அங்கே போய் வழக்காடுவது ஒன்றுமில்லை. இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள், பல காரியங்கள், பிரச்சனைகள், இதுவே நமக்கு இங்கே என்ன செய்யப்படுகிறது, நியாய தீர்ப்பாக நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே வழக்காடுவதிலும் மனிதன் மரிக்கும்போது அவன் எங்கே செல்ல வேண்டும் என்பதையும் கர்த்தர் நம்முடைய வாழ்நாளிலே நமக்கு நியமித்து விடுகிறார். ஆகவே அதற்கு பயந்து கீழ்பட்டு இந்த பூமியிலே இருந்து நாம் பிரிந்து போகும்போது, இந்த சரீரத்தை விட்டு நாம் வெளியே போகும்போது நான் எங்கே போவேன் என்கிற அந்த உணர்வு உள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழ்வோம். அப்படி நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோமே ஆனால் தீமை செய்ய மாட்டோம், பிறருக்கு உபத்திரவம் கொடுக்க மாட்டோம், பிறரை என்ன செய்ய மாட்டோம், நிந்திக்க மாட்டோம், பிறரை அவமானப்படுத்த மாட்டோம், பிறரை வஞ்சிக்க மாட்டோம், பிறரை ஏமாற்ற மாட்டோம். பிறரை உபத்திரவப்படுத்த மாட்டோம். ஆகவே இவைகளையெல்லாம் நாம் கைவிட்டுவிட்டு இந்த மனம் திரும்பி புதிய மனிதனாக கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்பது, பாவங்களெல்லாம் கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து அதிலிருந்து மனம் திரும்பும்படியாக அவைகளையெல்லாம் நாம் கைவிட்டுவிட்டு அந்த பாவ காரியங்களை கைவிட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் வரப்போகிறார். மனிதனுடைய ஆயுசு நாட்கள் மிக குறைவான நாட்களாக இருக்கிறது. இந்த பூமியும் பூமியில் உள்ள அதன் கிரியைகளும் எல்லாம் ஒரு நாள் அழிக்கப்பட போகிறது. ஆகவே இவைகளை உணர்ந்தவர்களாக நாம் கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழுவோம். கர்த்தர் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.